அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹு தஆலா அவனுடைய மேலான தீனுக்காக வெளியாகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கிறான். இந்த குரகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய நியமத்தில் ஒன்றுதான் தீனுக்காக அவனுடைய கால நேரங்கள் செலவழிக்கப்படுறது. அது 3 நாளாக இருந்தாலும் சரி, 40 நாளாக இருந்தாலும் சரி, 4 மாதமாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹிடத்தில் மிக உயர்ந்தது. யூசுப் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த உழைப்பில் கொஞ்சமும் மிக அதிகம், மிக அதிகமானதும் கொஞ்சம். அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க தியாகம் செய்யும் பொழுதோ தீனுக்காண்டி பாடுபடும் பொழுதோ அது கொஞ்சமாக இருந்தால் நாங்கள் பெருசாக கருதணும். அவராருடைய விஷயத்தில் தான் பெரிய தியாகம் செஞ்சாலும் அதை கொஞ்சமாக கருதணும். அப்படி கருதினா தான் இந்த வேலை வளரும். இன்றைக்கு நடக்கிற தலைக்கியல், அடுத்தவங்க எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சாலும் அதை சாதாரணமாக கருதுகிறோம், கொஞ்சமாக கருதுகிறோம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு தியாகத்தை செஞ்சாலும் அதை பெருசாக கருதுகிறோம். அப்போ நாங்கள் அடுத்தவங்களுடைய தியாகம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை பெருசாக கருதணும். என்ற இது உயர்ந்த உழைப்பு நபிமாருடைய உழைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் அந்த ஆ இலல்லாஹி வஹப்பப இபாதஹு இலைஹி, உங்களை சிறந்தவங்க யாருன்னு சொன்னால், யார் அல்லாஹ் பக்கம் மக்களை அழைத்து அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹுடைய நெருக்கமாக்கி வைக்கிறாங்களோ, அல்லாஹுடைய அடியார்களை எல்லாம் பக்கம் அழைத்து யார் எல்லாம் பக்கம் மக்கள் நெருக்கமாக்குறாங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள். இப்போ இந்த தவத்து உழைப்பு அப்படித்தான். இது அரசியல் குரூப்பின் பக்கம், ஒரு ஊரின் பக்கம், ஒரு நாட்டின் பக்கம், காசு பணத்தின் பக்கம், எதுவும் பக்கம் அழைக்கிறது இல்லை. இது அழைக்கிறது யாரின் பக்கம், எல்லாவும் பக்கமும் மறுமையின் பக்கமும் தான். மாலின் பக்கம் அழைக்கிறதில்ல, ஆமாலின் பக்கம் அழைக்கப்படுது. காசு பணத்தின் பக்கம் அழைக்கப்படுதில்லை, மாறாக ஆமால்கள் தீனுடைய அமல்களின் பக்கம் அழைக்கப்படுது. இதனால் இது ஆக உயர்ந்த ஒரு உழைப்பு, எல்லாம் விரும்பக்கூடியது. நபிமாருடைய உழைப்பை நபிமார்களால் அல்லது அல்லாவினால் காட்டி கொடுக்கப்பட்ட நபிமாருடைய முறை பிரகாரம் செய்ய வேண்டும். அப்போ தான் அதனுடைய பிரயோஜனத்தை நாங்கள் காண முடியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, முறையோடு செஞ்சால் தான் அதனுடைய அசராத்துகள் உண்டாகும். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த உழைப்பு சரியான முறை பிரகாரம் கொஞ்ச காலம் செஞ்சாலும் இதர உழைப்புகளின் மூலமாக 35 வருஷங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லாஹ் இந்த உழைப்பு சரியாக கொஞ்ச நாளில் செய்ய மூலமாக எல்லாம் ஏற்படுத்துவான். காட்டில் போய் இருந்து தவம் செஞ்சு, காட்டில் போயிருந்து தன்னை அர்ப்பணிச்சு கொண்டு தியானங்கள் செஞ்சு அடைகிற மாற்றங்கள், பல வருடங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த உழைப்பு மூலமாக சில நாட்கள் உண்டாகும். சில நேரத்தில் ஒரு 3 நாள் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிடும். 3 நாள் கூட அவனுடைய வாழ்க்கையை மாற்றிடும். ஆனால் சரியாக செய்யப்பட வேண்டும், தியாகம் முறையாக செய்யப்படணும். அதனால் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியும் கூட வல்லதீன ஜாஹது ஃபீனா லன்ஹாதி என்னஹும் சுபலனா, யார் எங்களுடைய பாதையில் தியாகம் செய்கிறாங்களோ நாங்கள் அவங்களுக்கு ஹிதாயத்துடைய பாதைகளை திறந்து கொடுப்போம், நேரான வழிகளெல்லாம் திறந்து கொடுப்போம். ஹிதாயத்துடைய மட்டுமல்ல, சுபுலனா எங்களுடைய எல்லா விதமான பாதைகள், எல்லா விதமான பாதைகள், ஹிதாயத்துடைய, ஈமானுடைய, அமலுடைய, தக்வாவுடைய, தவக்களுடைய, அல்லாவுடைய நெருக்கத்துடைய, அல்லாவுடைய முஹப்பத்துடைய, நபியுடைய முஹப்பத்துடைய, தீனுடைய முஹப்பத், எல்லா பாதைகளும் நல்லா திறந்து தருவான். ஆனால் முயற்சி சரியாக செய்யப்பட வேண்டும். அதனால தான் தப்லீக் என்று சொன்னால் சொல்லுவாங்க, அமீர் மாமுமாக 12 உசூல்களை பேணிக்கொண்டு 8 கூட்டமல்கள் ஈடுபட்டு கொண்டு 6 நம்பருடைய அடிப்படையில் பள்ளிவாசலுடைய சூழலில் செய்யக்கூடிய உழைப்புக்கு பேர் தான் தப்லீக். அமீர் மாமும் 12 உசூல்கள், 12 முக்கியமான விஷயங்களை பேணிக்கொண்டு 8 கூட்டமல்கள், இஜித்மாய் அமல்கள் 8 இருக்குது, அதை முறையாக செஞ்சு கொண்டு 6 நம்பருடைய அடிப்படையில் பள்ளிவாசலுடைய சூழல் இருந்து கொண்டு செய்யக்கூடிய உழைப்பு தான் தப்லீக். இது சாதாரண உழைப்பாக தெரிஞ்சால் அல்லாஹ்வுத்தில பெரிய மாற்றங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான். மக்களுடைய ஹிதாயத்துக்கு, மக்களுடைய நேரான பாதையில் போகிறதுக்கு எல்லா ஒரு அமைப்பு இந்த உழைப்பில் எல்லாம் வச்சுக்கிறான். பார்வைக்கு சாதாரண உழைப்பாக இருக்கணும். அதனால் இப்போ நாங்கள் வெளியாகும் பொழுது என்னோடய வாழ்க்கையில் முதலாவது எங்களை திருத்துற நியத்தில் போகணும். தவத்துடைய உழைப்பு ஒவ்வொரு அமல்களும், அது ஏலான் செய்கிறதா இருந்தால் சரி, ஹிதமத்தாக இருந்தால் சரி, கஸ்து விளக்கமோ பயானோ கஸ்தில் போகிறதோ எதுவாக இருந்தாலும், அதுக்கு பிறகு 3 நாள், 40 நாள், 4 மாதம் எதுவாக இருந்தாலும் முதல்ல இந்த உழைப்புடைய அடிப்படை தன்னை திருத்தி கொள்ள நோக்கத்தில் போகணும். நாங்கள் யாரையும் திருத்துற நியத்திலையோ பயான் செய்யணும், மக்களை திருத்தணும், அந்த நோக்கம் இல்லாமல் தன்னை திருத்துற நியத்தில் போகணும். எவ்வளோ பழையவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நியத்து தான் வரணும், புதியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த நியத்து தான் வரணும், எல்லாருக்கும் இந்த நியத்து. அதனால் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, யாராவது கஸ்து போகிறதா இருந்தாலும்
தன்னை திருத்துற இல்லாமல் வேற ஏதாவது திருத்துற நோக்கத்தில் போறோன்னா அந்த கஸ்து போகாமல் திரும்பி வரே சிறந்தது. இதே மாதிரி தான் அந்த ஜமாத் போகாமல் திரும்பி வரே சிறந்தது. அப்போ தன்னை திருத்துற நோக்கத்தில் போனால் தான் அவருடைய வாழ்க்கையிலும் திருத்தம் உண்டாகும், அவர் மூலமாக மற்ற மக்களுடைய வாழ்க்கையிலையும் திருத்தங்கள் மாற்றங்கள் உண்டாகும். அதனால் முதலாவது நாங்கள் எங்களை திருத்திக்கிற நியத்தில் போகிறது. சில நேரத்தில் இந்த உழைப்பில் நாங்கள் பழசாகிட்டால் சில்லா மூணு சில்லா போயிட்டோம், பல தடவை ஜமாத்தில் போகிறோம், இப்போ இந்த எண்ணம் வாரதுக்கு குறவும் ஷைத்தான் அந்த எண்ணத்தை உண்டாக்க மாட்டான். நாங்கள் மற்றவங்களை திருத்த போகிற மாதிரி அங்குள்ள சூழல் மோசம், அங்குள்ள மாஹோல் மோசம், அங்குள்ள ஊர் மோசம், தீனுடைய அழைப்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது, நாங்கள் பழையவங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் என்ற நோக்கத்தில் உள்ளத்தில் ஷைத்தான் போட்டுடுவான். கடைசியாவது ஒரு நாளும் அவங்கள திருத்துகிற நியத்தில் நாங்கள் போனோம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையிலும் திருத்தம் வராது, அங்கே அவங்களுடைய வாழ்க்கையிலையும் திருத்தம் வராது. அதனால் எத்தனை தடவை நாங்கள் போனாலும் எவ்வளோ நீண்ட கால வக்தியில் போனாலும் நாங்கள் நியத்து வந்துடணும், என்ன திருத்துகிற நியத்தை நான் போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் திருத்தம் வரதுக்காண்டி போகிறேன் ஹைர், அந்த அடிப்பை நாங்கள் நியத்தில் வச்சுக்கொள்ளதை. அடுத்தது அமீர் மாமுமா போகிறது, ஜமாத்தில் அமீராக நியமிக்கப்படுவாங்க. அப்படி அமீராக மஷூரா பண்ணி போடப்படக்கூடிய அங்கே புதியவங்களாக இருக்கும்மேலும் பழையவங்களாக இருக்கும்மேலும் அந்த ஜமாத் தரிசனத்தில் ஏரியா பொறுப்புதாரியும் இருப்பார், ஹல்கா பொறுப்புதார் இருப்பார், அல்ல மஹல்லா பொறுப்புதார் இருப்பார், புதிய ஒருத்தர் கூட அமீராக போடுவாங்க. அமீர் யாராக யாரை போடப்பட்டாலும் நாங்கள் அவங்களுக்கு வழிபடணும், அவங்களுடைய அனுமதியோடு தான் ஒரு காரியத்தையும் செய்யணும். இப்போ நாங்கள் மதரசா ஓதர் காலத்தில் குருமர்கஸில் மதரசா ஒரு நாள் ஜமாத் போவோம், அப்போ எங்களோட கூட ஹசரத் மாரும் வருவாங்க, இப்போ மர்க்கஸில் முக்கியமாக இருக்கக்கூடியவங்க. இப்போ ஹசன் மௌலவின் ஒருத்தர் இருந்தாங்க, சம்மான்துறை வஃத் ஆகிட்டாங்க. அவங்க 1960 மௌலான யூசுப் ரஹமத்துல அலைஹி ஸ்ரீலங்காவுக்கு வந்த நேரம் கிழக்கு மாகாணம் ட்ரிங்கோ வரைக்கும் எல்லா பகுதிக்கும் அவங்க தான் அமீராக போட்டிருந்தாங்க. பழையால் மர்க்கஸ்லேயும் நீண்ட காலம் இருந்தாங்க, வஃத் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களும் எங்களை ஜமாத்தில் வருவாங்க, ஹசரத் மார் ஒருத்தர்கள் அவங்களும் வருவாங்க. அவருக்கு அந்த ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிற பிரச்சனை இருக்கிற நீர் கடுப்பு, அவள் ஒன்று போனால் சாரத்தை மாற்றி கொண்டு போவார். இப்போ அவர் எத்தனை தடவை ஒன்றுக்கு போனாலும் அனுமதி கேட்டுக்கொண்டு தான் போவார். அமீர் சாப்பிட்ட அமீர் யார் பொடியமார் மாணவர்கள் தான் அமீராக போயிருப்பாங்க, அவர்கிட்ட ஓதுற அந்த மதிசார் ஓதுற மாணவர்கள் அப்போ அனுமதி கேட்டுக்கொண்டு தான் போவார். அப்படி பயான் ஒரு நிகழ்ச்சி எதாவது நடந்து கொண்டிருக்கின்றால் இப்படி காட்டுவார், ரெண்டுக்கு போவான்னு கேட்டுட்டு தான் போவார். அப்போ அப்படி அவங்க பேணுதலாக இருந்ததுனால் இந்த உழைப்பில் இஸ்திகாமத்தான் இருந்தாங்க. இந்த உழைப்பில் சொல்லுவாங்க, யார் பயந்து கொண்டு வழிபட்டு கொண்டு உழைப்பு செய்யணும் அவங்க தான் நிலைப்பாங்க. ஹசரஜி மௌலானா இன்னாமல் ஹசன் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, பயோ கர்த்தே ரஹோ டர்த்தே ரஹோ, சகோதரன் இந்த உழைப்பு செஞ்சு கொண்டு இறீங்க, பயந்து கொண்டு இறீங்க, பயந்து பயந்து செய்யுங்க. அடுத்தது ரோத்தே ரஹோ, அழுது கொண்டுறீங்க, அழுது அழுது செய்யணும், பயந்து பயந்து செய்யணும். மாங் தெரஹோ, அல்லாடத்தில் துவா செஞ்சு கொண்டு வைக்கணும் இஸ்திகாமத்துக்காக வேண்டி. அடுத்தது மாங் தெரஹோ, மான் தேரவுனா வழிபட்டு கொண்டு, அமீருக்கு வழிபட்டு கொண்டு, மஷூரா கட்டுப்பட்டு கொண்டு, தன்னை அடிமையாக்கி கொண்டு, அதை தன்னுடைய மனோச்சைக்கு வழிபடாமல் மஷூராக்கு கட்டுப்பட்டு கொண்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த வேலை நிலைக்க முடியும். ஆனால் நாங்கள் இன்ஷால்லா யார் அமீராக நியமிக்கப்பட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிஸ்மி வதா வை நும்மிர் அலைக்கும் அபுதுன் ஹபஷி, நீங்கள் கேட்டு வழிபடுறது உங்கள் மீது கடமை, உங்கள் மீது ஒரு ஒரு குலாம் ஒரு ஹபஷி அடிமை அமீராக நியமிக்கப்பட்டாலும் சரி, மூக்கறுபட்ட ஒருத்தர் நியமிக்கப்பட்டால் அவருக்கும் வழிபடுங்க. அனுபவத்தில் குறைஞ்சிடந்தான் சார் அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வஃபாத்துடைய நேரம் உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள பெரிய படைக்கு தலைவராக நியமிச்சுட்டு போகிறாங்க. 17-18 வயசு பொடியன் உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு, வெள்ளையும் இல்லை, அவங்களுடைய கோதுமை நிறத்துக்கு ஆசை இருப்பாங்க, அரபிகளுடைய கலருக்கும் மிக்கல. ஹஜ்ரத் உமர் அபுபக்கர் இது போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அந்த ஜமாத்தில் தஸ்கீர் பண்ணப்பட்டிருந்தாங்க, ரசூலா போட்டிருந்தாங்க. அதை தபுபக்கிறது எல்லாத்தையும் ஹலீஃபா வானத்தில் நின்று கொண்டாங்க. உமர் ரதி எல்லாத்தையும் அவங்களையும் கொஞ்சம் தூரம் அவங்களோட கூட நடந்து போய் அமீர்ட அனுமதி பெற்று தான் நிறுத்தி கொண்டாங்க. இப்போ ஜமாத்திரி அமீருக்கு இவங்க ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, அப்போ கூட ஜமாத்திரி அனுமதி கேட்டு நீங்கள் விரும்பினால் உமர் என்னோட நிறுத்தி கொள்ளேன் அனுமதித்தாங்கன்னு கேட்டு தான் நிறுத்தி கொண்டாங்க. அவையில் பெரும்பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க. உமர் ரதி எல்லாத்தரானு சொன்னாங்க, சரி படையப்ப அனுப்புறதான் முடிவுண்டா, அமீரை மாற்றுவோமே, இந்த சின்ன பொடியனுக்கு பேரில் வேறொத்தர் அபுபக்கரத்தையும் கோவப்பட்டாங்க. ரசூலுல்லா யாரை பொறுப்பாக நியமித்தாங்க அப்படின் எப்படி மாத்துறது, அவங்களே நியமித்து அனுப்பினாங்க. அப்போ அமீர் யார் நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு நாங்கள் வழிபடுறது, ஷரியத்துக்கு முரணான விஷயங்களை ஏவுவாங்க என்று சொன்னதுக்கு வழிபடக்கூடாது,
சரியத்துக்கு தோதுவான காரியங்கள் ஆகமான விஷயங்கள் இருந்து அமீருக்கு வழிபடணும். அதில் நல்லா இருக்குது. நிறைய உதாரணங்கள் மர்கஸ்லேயும் ஞாபகப்படுத்துவாங்க. ஒரு ஜமாத் ஒன்று போனாங்க, பயங்கரமான குளிர், பயங்கரமான குளிர். அப்போ குளிர் காயறதுக்காக வேண்டி நெருப்பு மூட்டுவாங்க. இப்போ நெருப்பு மூட்டினாப்பில் அமீஸ்தாப் சொல்லிட்டார், எல்லோரும் நெருப்பு அணைச்சிடுங்க, யாரும் நெருப்பு மூட்டக்கூடாது. இப்போ இது இவங்களுடைய சரியான மனசு கவலை. அந்த ஜமாத் திரும்பி வந்தாப்பில் அமீர் கட்டளைப்படி செஞ்சு கொண்டாங்க. அமீர் சொல்லிட்டா நெருப்பு அணைக்க சொல்லி அணைச்சிட்டாங்க. திரும்பி வந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார்குசாரிட்டு இவங்க இப்படி சொன்ன ஒரு நேரம், அமீர்சாப் இப்படியெல்லாம் செஞ்சார், ஆனால் நாங்கள் கட்டளைக்கு வழிபட்ட அந்த மனசுக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் வார செஞ்சீங்க? சொன்னாங்க, யார் சொல்ல, நாங்கள் மலையடி வாரத்தில் தங்கியிருந்தோம், நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்தோம், இது விரோதிகள் மலைக்கு மேலே இருந்தாங்க, அவங்க எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேராக உட்கார்ந்து கொண்டு நெருப்பு முட்டி கொண்டிருந்தால் எங்களோட எண்ணிக்கை குறைவானது என்பதை அவங்க கண்டுகொள்வாங்க. அப்படி கண்டுகொண்டு எங்களை இரவோட இரவா தாக்கி அழிச்சிருப்பாங்க. அதனால தான் நான் நெருப்பானை சேர்ந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நீ செஞ்சே சரிதான். இப்போ இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்போ அதனால் சஹாபாவுடைய வாழ்க்கை தான் எனக்கு முன் மாதிரி. நாங்கள் அமீருக்கு வழிபடணும். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி இன்னொரு ஹதீஸ்ன்னு இருக்குது, யார் என்னுடைய அமீருக்கு வழிபடுறாரோ, மன் அத்தா அமீரி ஃபக்கத் அத்தா அனி வமன் அத்தா அனி ஃபக்கத் அத்தா அல்லாஹ். யார் என்னுடைய அமீருக்கு வழிபடுறார் எனக்கு வழிபட்ட மாதிரி, யார் எனக்கு வழிபடுறாரோ அல்லாஹுக்கு வழிபட்ட மாதிரி. வமன் அசா அமீரி ஃபக்கத் அசானி வமன் அசானி ஃபக்கத் அசல்லா. யார் என்னுடைய அமீருக்கு மாறு செய்வாரோ எனக்கு மாறு செஞ்ச மாதிரி, யார் எனக்கு மாறு செய்கிறாங்க அவங்க அல்லாஹுக்கே மாறு செஞ்ச மாதிரி. அப்போ அதனால் அமீருக்கு வழிபடுறது கட்டாயம் என்பதை சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாருக்கு ஒரு 3 நாள் 40 நாள் 4 மாதம் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த அமீருக்கு வழிபட முடியலையோ, அவன் சொன்ன நான்டா நினைக்கல, இவர் திரும்பி வந்து கண்ணுக்கு தெரியாத அல்லாஹுக்கு ஆயுள் முழுவதும் வழிபடுவார் என்று சொல்லி என்னங்களா. அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய அமீருக்கு வழிபட்ட அல்லாஹுக்கு வழிபடுற மாதிரி, அப்போ அவருக்கு கொஞ்ச நாளைக்கு இவருக்கு வழிபட முடியாட்டு, கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான அல்லாஹுக்கு ஆயுள் முழுவதும் எப்படி வழிபட போகிறார், கஷ்டம். அப்போ ஜமாத்தில் ஆகப்பெரிய தர்பியத் அமீருக்கு வழிபடுறது, அதில் நஃப்ஸ் அடக்கிற தன்மை இருக்குது, இதெல்லாம் விரும்பக்கூடிய தன்மை. ஹேர் அந்த அடிப்பை நாங்கள் சார் அமீருக்கு வழிபட்டுக்குள்ளது. அடுத்து 12 சூழல்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுறது. சுருக்கமாக சொல்லண்டா, 4 அமல்கள் எங்களுக்கு கூட நேரங்கள் கழிக்கணும், அதிகமான நேரங்கள் 4 அமல்கள். இது அடிப்படை விஷயங்கள், இந்த உழைப்புல மெயினான விஷயங்கள். தாவத், அதிகமாக அல்லாஹ் பற்றி பேசுறது, அல்லாவுடைய வல்லமை பற்றி, அல்லாடைய குதிரத்தை பற்றி, தீனை பற்றி, மரமையை பற்றி, உலகத்தில் கொஞ்ச கால வாழ்க்கையை பற்றி, கபருடைய வாழ்க்கையை பற்றி, சொருக்க நரகத்தை பற்றி, எனக்கு தெரிஞ்ச மார்க்க விஷயங்களுக்கு அடுத்த சகோதரரோடு நாங்கள் தாவத் கொடுக்குறது. தாவத்துன்னு சொல்கிறது அடுத்தவங்களுக்கல்ல, தனக்குத்தான். முதல்ல நாங்கள் தாவத் கொடுக்குற அடுத்தவங்களுக்கல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்காண்டி. அதனால தான் பாகிஸ்தான்லாம் ஒரு குறைஞ்சி 25 தடவை தாவத் கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ மர்கஸ்லேயும் அடிக்கடி ஒவ்வொரு ஜமாத்துலேயும் ஞாபகப்படுத்துகிறாங்க. அடுத்த கார்குசாரும் கேட்குறாங்க, ஜமாத் போனது பிறகு நீங்கள் எத்தனை பேருக்கு இன்ஃப்ராதி தாவத் கொடுக்கப்பட்டுச்சு? இன்ஃப்ராதி தாவத் ஒன்றிக்கு ஜித்மாய் தாவத், அது பயான். இன்ஃப்ராதி தாவத் தனிப்பட்ட முறையில், ஹுசூசி கஸ்தில் போய் பேசுகிறோம் அதுவும் தாவத்தான், உமிமி கஸ்தில் பேசுகிறோம் அதுவும் தாவத்தான், அதெல்லாம் இன்ஃப்ராதி தாவத். இன்ஃப்ராதி தாவத்னா தனிப்பட்ட முறையில் வரக்கூடியவங்களோட பேசணும், ஒத்துமை இல்லை ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்களோட பேசணும், அல்லாஹை பற்றி தீனை பற்றி பேசுறது. இப்படி 25 தடவை பேச சொல்லுவாங்க. எவ்வளோ பேசுகிறோம் அந்தளவுக்கு எங்களை வாழ்க்கையில் வரும். ஹாஜி அப்துல் ஹாப் சாப் தாமத் பர்காத்தும் பாகிஸ்தானுடைய அமீர், அவங்க சொல்லுவாங்க, 1000 தடவை இந்த நாவால் அல்லாஹு கொண்டு ஆகும் என்று பேசினால் உள்ளம் ஒரு தடவை சொல்லுமாம், ஓ அல்லாஹு கொண்டு தான் ஆகுது. உள்ளம் 1000 தடவை நாவால் பேசினதுக்கு பிறகு தான் உள்ளம் ஒரு தடவை ஒத்துக்கொள்ளும். அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் தான் உள்ளத்துக்கு புரிய வைக்கிறது. அது அதிகமாக பேசணும், பேசி கேட்க கேட்க தான் உள்ளத்தில் அந்த எண்ணம் வரும். அதனால் நாங்கள் இன்ஷால் அதிகமாக தாவத் கொடுக்குறது, அல்லாஹை பற்றி பேசுகிறது, இதன் மூலமாக எங்களோட வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அப்போ சனத்தில் பாகிஸ்தான் என்ன செய்வாங்க, உருதுக்காரர் வந்து தமிழ் உருது தெரியாதத்திற்கு தமிழ் பேசத்திட்ட வந்து அவர் பேசுவார், அவர்கிட்ட சொல்லுவார், நீ எனக்கு பேசு, எனக்கு உருது தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, உன பாசில் பேசு, தாவத் எனக்கு இல்லை உனக்கு தான், தாவத் எனக்கு இல்லை உனக்கு தான், நீ பேசுறது உனக்கு தான் பிரயோஜனம். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு இது பிரயோஜனம் என்று கருதி நாங்கள் தாவத் கொடுக்குறது, அதனால் எங்களோட உள்ளத்தில் மாற்றம் உண்டாகும். மோந்திரபாஜா சொல்லுவாங்க, அல்லாஹ் ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பாடம் படிச்சுட்டு வந்து அவங்க என்ன செய்வாங்க, ஆட்டை பிடிச்சி கொண்டு ஆட்டுக்கு சொல்லுவாங்க, ஆட்டுக்கு சொல்லுவாங்க, அந்த பாடத்தை விளங்கப்படுத்துவாங்க. ஆட்டுடைய 2 காதையும் பிடிச்சி கொண்டு, இப்போ ஆட்டுகிட்ட காதை விட்டுட்டு கேட்பாங்க, விளங்கிச்சாண்டு ஆடு தலையாட்டும்,
காதை விட்டாச்சு தானே தலையாட்டும், விளங்கலையா திரும்ப விளங்கப்படுத்துவாங்க காதை பிடிச்சி கொண்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை அது காதை விட்டாப்புல விளங்கல் என்று சொல்லுங்க, விளங்கலாம் தலையை சுமாட்டும் காது விட்டதுக்காக வேண்டி. இப்படி நாலஞ்சு தடவை சொன்னது. பிறகு சனத்துக்கு ஆட்டுக்கு தும்மல் வந்து தும்மி சின்ன தலையை கீழே போட்டால் அவன் அப்போ விளங்கிச்சா சரின்னு விட்டுடுவாங்க. சனத்துக்கு அப்படியும் விளங்காட்டி சொல்லுவாங்க, உனக்கு விளங்கினோயிலே எனக்கு விளங்கிட்டுன்னு போவாங்க. உண்மையிலே தாவத்துன்னு சொல்லுறது எங்களுக்கு தான், அடுத்தவனுக்கு விளங்குறதுக்கு விளங்கப்படுத்த வரல. நாங்கள் எவ்வளோ பேசுகிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில் வரும். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, எந்த விஷயத்தை நான் என்னுடைய இதனுடைய மகத்துவத்தை இதனுடைய பெருமதியை உள்ளத்தில் கொண்டு வரணுமோ அதை பற்றி நான் அதிகமாக மக்களுக்கு நான் சொல்லுவேன், அதிகமாக பயான் செய்வேன். ஏன்னா அதனுடைய பெருமதி எனக்கும் வரணும். எந்த பாவத்தை எனக்கு விட கஷ்டமோ இல்லை விடணும்னு ஆசைப்படுறேனோ அதனுடைய பாரதூரத்தை பற்றி நான் அதிகமாக பேசுவேன். எதுக்குண்டா என்னிடத்தில் அந்த பாவம் வந்துடக்கூடாதுன்னு பேக்காக. இது மாதிரி லேசுரம் திறனுங்க சொல்லுவாங்க, எந்த நலவை நான் என்னுடைய உள்ளத்தில் இறக்க விரும்புகிறேனோ நான் அதை பற்றி அதிகமாக தவத் கொடுப்பேன். எந்த விஷயத்தை என்னுடைய உள்ளத்தில் நான் வெளியாக்க விரும்புகிறேனோ அதனுடைய மோசமான தன்மையை பற்றி நான் அதிகமாக மக்களுக்கு சொல்லுவேன். இது தாவத்தின் மூலமாக என்னோடய வாழ்க்கையில் அமல் கொண்டு வரும், அமல் வரும். ஆனால் அதிகமாக தாவத் கொடுக்குறது சொல்லாமல் குறைஞ்சி நாலு மணித்தியாலமாக தாவத்திலையும் கழிக்கப்பட வேண்டும். அடுத்தது தாலீமில் நாலு மணித்தியாலம். அப்போ ஜமாத்தில் பொதுவான நிலைமையை பார்த்து ரமலானுடைய காலம் நாங்கள் பொருத்தமான நேரத்தை பார்த்து மஷூரா பண்ணி செஞ்சு கொள்ளணும். மியாஞ்சி மெஹ்ராப் சாப் இருந்தாங்க, யூசுரமத்தோட காலத்தை சேர்ந்தவங்க, இலியாசுரமத்தோட காலத்தை சேர்ந்தவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, தாலீம்ஜில் நாலு மத்தியானம் கட்டாயம் இல்லை, முடியுமான மட்டும் நாலு மத்தியானம் செய்யுங்க, கூட செய்யணும் செய்யுங்க, அதுக்கு மேலே ஜமாத் நாலு மத்தியானம் ஜமாத்துக்கு கஷ்டமாக இருக்குது, கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க சொன்னால் குறைச்சி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. ஜமாத்துடைய பஷாசத் அவங்களுடைய கவனம் சிந்தனை அதை கவனித்து செய்யுங்க. இதே மாதிரி இன்ஷா அல்லா தாலீமுடைய அமல்கள் ஜித்மாய் தாலீம் இருக்குது. இன்ஃப்ராதியான நேரத்துன்னு சொல்லுவாங்க, தாலீம் எடுத்து கொஞ்சம் வாசிக்கொள்ளணும், படித்த விஷயம் திரும்ப இருக்க பார்த்துக்கொள்றது அந்த நேரத்துக்கு இன்னும் மனசில் பதியும். எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ஃபசாலி அமால், முன்தகப் அஹாதீஸ், ரியாது சாலிஹீன், இதே மாதிரி சதக்காவின் சிறப்பு, ரமலான் சிறப்பு, ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுடைய சிறப்பு, நிறைய கிதாப் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு தாவத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. வேறொரு கிதாபுன்னு எங்களுக்கு தேவைப்படாத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த விஷயங்கள் எழுதப்பட்ட விஷயங்கள் நாங்கள் பார்த்து மனசில் பதிய வச்சுக்கொண்டால் இன்றைக்கி எங்களுக்கு அமலுக்கும் லேசி தாவத்துக்கும் லேசி. இன்றைக்கி பயான்களை கூட சொன்னாங்க வெளி விஷயங்களை பெருசாக பேச தேவையில்லை, எங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதில் இருக்குது. உலமாக்கள் வேறு விஷயங்கள் பேசுகிற வேறு, ஆனால் பொதுவானங்களை சொல்லுவாங்க ஆறு நம்பருக்குள்ளால் இந்த கிதாபில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேச சொல்லி, ஐ சேஃப்டி பாதுகாப்பு. ஆனால் நாங்கள் இதை கொஞ்சம் நாங்கள் இன்ஷால் அதிகமாக நாங்கள் படிக்கிறது, கவனமாக கேட்குறது, நாங்களும் தனியாக முத்தாலா செய்கிறது. இதே மாதிரி ஹிதமத்தில் அதிகமாக நேரங்கள் கழிக்கிறது. ஹிதமத்துன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வெறும் சமைக்கிற மட்டுமல்ல, ஜமாத்துடைய ஹிதமத்திற்கு அமீருக்கு வழிபடுறது, இதே மாதிரி மஹல்லாவுடைய ஹிதமத்திற்கு நாங்கள் பொருள்கள் ஒரு இடத்துல வைக்கிறது, நேரத்தோடு ஒரு இடத்துல ரெடியாகி கொள்வது, இதே மாதிரி எங்களால் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நடந்து கொள்வது, ஜமாத்தில் ஒத்துருக்கத்தில் உதவியாக இருக்கிறது, இதெல்லாம் ஜமாத்துக்கு செய்யக்கூடிய ஹிதமத். இது அதிகமாக எல்லாருக்கும் ஈடுபடையிடும். ஏன்னா ஹிதமத் சமைக்கிற ரெண்டு பேர் தான், மற்ற ஹிதமத்தும் எல்லாருக்கும் செய்யலும். அதே மாதிரி இன்ஷால்லாஹ் அடுத்த இபாதத்தில் தொழுகையில் பேருந்ததாக அந்த நேரத்தில் ஜமாத்தோட அவள் தக்பீரோட தொழுகிறது, முன்பின் சின்னத்தில் தொழுது கொள்வது, காலைமான திக்ர்கள், குர்ஆனுடைய திலாவத்துகள், இதே மாதிரி மற்ற இபாதத்தில் நாங்கள் பேருந்ததாக இருக்கிறது. அதே மாதிரி நாலு விஷயங்கள் நேரத்தை குறைச்சிக்கிறேன் இன்ஷால்லாஹ் ஜமாத்தில் இப்போ டைம் ஆகுது, அதை நீங்கள் முதாக்கரை செஞ்சு கொள்ளுங்கள். தூக்கத்துடைய சாப்பாட்டுடைய அதே மாதிரி வெளி தேவைகள் ஆகமான பேச்சு இதில் நேரங்களை குறைச்சிக்கிறது. நாலு விஷயங்கள் அறவை ஈடுபடக்கூடாது. யாருடைய பொருளை ஆசைப்படுறதில்ல, அனுமதி இல்லாமல் எடுக்கிறதில்ல, வீண் விரயம் செய்கிறதில்ல, அடுத்து யாசகம் கேட்கறதில்ல. இது ஜமாத்தில் மட்டுமல்ல எங்கள் வெளி வாழ்க்கையில் எங்கள்கிட்ட வர வேண்டிய தன்மைகள் தான். இந்த தன்மை இந்த 12 விஷயங்களும் ஜமாத்திலையும் இருக்கணும் வெளியிலையும் வரணும். அதனால் இன்ஷால்லாஹ் இந்த தன்மையை எங்களை கொண்டு வர நியத்து நாங்கள் வெளியாகிறது. அடுத்து மற்ற கூட்டாமல்களை பூர்த்தியாக எட்டாமல்களை நாங்கள் கலந்துக்கிறது. பள்ளிவாசலுடைய சூழலில் நேரங்களை கழிக்க முயற்சி செய்கிறது. வெளியே போகிறண்டா ஒன்று கஸ்தில் போகணும், இல்லாட்டி ஹிதமத்துடைய தேவைக்காண்டி போகிறது. அப்படி போனாலும் பார்வையில் தாழ்த்திக்கொண்டு நாங்கள் போகிறது. பார்வையால் மனிதன் அடைந்த இமான இழந்துடுவான். அது மாதிரி வேறு வேறு எண்ணங்கள் வந்துடும். ரொம்ப கவனமாக நாங்கள் இன்ஷால்லாஹ் அதை பேணிக்கொள்ளது. இந்த அடிப்படையில் நாங்கள் வெளியாகி முயற்சியும் இன்ஷால்லாஹ் நல்லா கபூல் செய்வேன். அலமீன்